MBBS PDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பட்டியலை வெளியிட்டார். MBBS PDS படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் மூலம் கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்க அறிவிக்கப்பட்டது. கடந்த 3ஆம் தேதி விண்ணப்பிக்க இறுதி நாளாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் 3 நாட்கள் நீட்டிக்கப்பட்டது. அதன்படி 40,264 பேர் பதிவு செய்திருந்த நிலையில் 36,100 பேர் மட்டுமே விண்ணப்பத்தை சமர்ப்பித்தனர். அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 22,643 பேரும் தனியார் நிர்வாக ஒதுக்கீடு இடங்களுக்கு 13,457 பேரும் விண்ணப்பித்திருந்தனர். இந்த பணி நிறைவடைந்ததும் சீட் மேட்ரிக்ஸ் பணி தொடங்கும் இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இடங்கள் பிரிக்கப்பட்டு தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும் என்றும் ஒரு வாரத்திற்குள் தரவரிசை பட்டியல் வெளியிட வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் MBBS PDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தரவரிசை பட்டியலை வெளியிட்டார்.